சினிவுட் க்ரீனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிங்க. என்னை வாழ வைத்த ரசிக பெருமக்களே, தமிழ் மக்களே, இதோ உங்களுக்காக ஓர் ஆன்மீக அரசியல். சரியும் இல்ல சொல்லிட்டாரு சிவாஜி ராவு, பள்ளி கூட நடத்துறாரு, ரெண்டு பாக்கி வச்சுட்டாரு, சத்தம் போட்டு சொல்லுறாரு, சிஸ்டம் இங்க சரியும் இல்ல. ஐயோ சிஸ்டம் சரியில்லையா? அப்படின்னா அதாவது ஏம் பண்றது எல்லாம் ஜஸ்ட் மிஸ். கிழவன் பேரு சூப்பர் ஸ்டாரு, பணத்தை சேர்த்தா ரொம்ப ஜோறு, சொந்த ஊரு கரட நாடு, 10-12 மாட வீடு, தமிழர் நாடு எங்க வீடு, மூடி கிட்டு ஓடி போயிடு. ஐயோ அப்ப அவர் பச்சை தமிழன் இல்லையா? பச்சையும் வெள்ளையும் கண்ண மூடுனா எல்லாம் இருட்டுதானே. கனட கிட்ட தண்ணி கேட்டு லுங்கி எத்தா அவுத்து விட்டு, தட்டியோட நிக்க விட்டு, 4 பேர் சேர்ந்து கிட்டு, ரவுண்டு கட்டி வெளுத்து விட்டு, எங்க போன பொத்திக்கிட்டு மிஸ்டர் ரஜினி. அப்போ நான் பேங்காக் டைரி எழுத பேங்காக் போய், அது ஒரு ஆன்மீக அரசியல் ஆராய்ச்சி. தமிழன் என்ன இழுத்த வாய, எங்க பெருமை தெரியும் மாய, அகமும் புறமும் அழுது வச்சு வாழ்வு சொன்ன கூட்ட நாய, போட்ட நீக்க மாட்ட காக்க நீட்ட நீக்க, தோறு திங்க நித்த நித்த அம்ம நம்ம தோட்டு லதா செத்தோமையா, அப்ப எங்க போனும் ஐயா, பதவி மட்டும் வேணுமாயா. பஸ் அவங்க என்ன சொல்றாங்க? அதாவது போராட்டங்கிறது பத்துக்கு பத்து அறுக்குள்ளதான் இருக்கணும். எம் மொழி கலை இலக்கியம் பண்பாடு அறியாது, என் வழி புரியாது, வந்தவன் போனவன் எல்லாம் எங்களை ஆண்டதும் நாங்கள் மாண்டதும் போதும், இனி ஒருபோதும் மாற்றான் ஆளுவதை ஏற்க மாட்டான் மான தமிழன், நறுக்குவோம் பகையின் வேர் திருத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய். இப்படித்தான் ஒருத்தன் திடீர்னு மைக்கை என் வாய்க்குள்ள நீட்டி உங்க கொள்கை என்னன்னு கேட்டுட்டான். நான் கூட உன்னதான் கூப்பிடுறானோன்னு நினைச்சு ஒரு நிமிஷம் என் தலை சுத்திருச்சு. ஏன்னா இது ஒரு ஆன்மீக அரசியல்.